வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் இங்கே கொடுத்துருக்க கணக்கை பார்க்கலாமா? சுருக்குக அடைப்புக்குறிக்குள்ள 16x + 14 மைனஸ் அடைப்புக்குறிக்குள்ள 3x2 + x - 9. அதாவது இங்கே 16x + 14 அப்படிங்கிற இந்த கோவையில் இருந்து இந்த 3x2 + x - 9 அப்படிங்கிற இந்த கோவையை கழிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கோவை இருக்குது இல்லையா, 3x2 + x - 9 அப்படிங்கிற இந்த கோவையை 16x + 14 அப்படிங்கிறதுல இருந்து கழிக்கிறதும் இந்த 3x2 + x - 9 அப்படிங்கிற இந்த கோவையில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்போட குறிகளையும் அதுக்கு எதிர்மாறு குறிகளை மாற்றணும். அதாவது ப்ளஸ்னா மைனஸ், மைனஸ்னா ப்ளஸ்ஸு, அந்த மாதிரி மாற்றிட்டு இந்த 16x + 14 அப்படிங்கிற இந்த கோவையோட கூட்டுறதும் ஒன்று தான். இதையே வேறு மாதிரி எப்படி சொல்லலாம், இந்த கழித்தல் குறியீடு இருக்குல்ல, இதை -1 எழுதிக்கலாமா? அப்போ -1 × 3x2 - 9 இதோட பெருக்கணும். அப்போ பங்கீட்டு பண்பை பயன்படுத்தி பெருக்கணும், அப்புறம் இதோட கூட்டணும். சரி, அதுதான் இங்கே நம்ம செய்ய போகிறோம். செய்யலாமா? இங்கே நம்ம இந்த முதல் கோவையை மாற்றலை, அது அப்படியே 16x + 14 அப்படின்னு அப்படியே எழுதிக்கலாம். அடுத்ததாக இப்போ இந்த மைனஸ் குறியை பங்கீட்டு பண்பை பயன்படுத்தி -1 இந்த கோவை முழுவதுலேயும் பெருக்க போகிறேன். அப்படின்னாக்க 16x + 14 - 1 × 3x2 அப்படின்னாக்க 3x2 கிடைக்கும். அடுத்ததான் 1 × மிக எக்ஸ், இதை பெருக்கணும் அப்படின்னாக்க 3x ஆகிடும். இங்கே இது 1 இருக்குது, இது மிக எக்ஸாக இருக்குது. இந்த குறையும் மிகையும் பெருக்கணும் அப்படின்னாக்க இங்கே குறைன்னு தான் வரும் இல்லையா. அடுத்துதான் இந்த 1 × 9 இதையும் பெருக்கலாம். இங்கே கவனிங்க, இங்கே இதை வந்து 9 எடுத்துக்கக்கூடாது, 9 தான் எடுக்கணும். இந்த கழித்தல் குறியீடு வந்து இந்த உறுப்புகளோட ஒரு பகுதி, அதனால் அதை சேர்த்து தான் எடுத்துக்கணும். அதனால தான் இங்கே நம்ம 9 அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த 1 × 9 பெருக்கினோம்னாக்க நமக்கு மிகை 9 கிடைக்கும். இந்த குறையையும் இந்த குறையும் பெருக்கும் பொழுது இங்கே மிகைன்னு ஆயிடும் இல்லையா, அப்போ மிகை 9. சரி, இப்போ நம்ம இந்த ஒத்த உறுப்புகளை ஒன்றா சேர்த்து திட்ட வடிவில், அதாவது ஆர்டராக எழுதிடலாம். அதிக படி உள்ள உறுப்புகளை முதல்ல எழுதிக்கலாம். இங்கே அதிக படி உறுப்பு அப்படின்னாக்க எது, 2x. இந்த 2 உறுப்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க இது 1 தான் இங்கே இருக்குது. இதை முதல்ல எழுதிக்கலாமா, 3x2. அடுத்ததான் இந்த 1 உறுப்புகளை பார்க்கலாமா, அதாவது எக்ஸ் மட்டும் இங்கே இருக்கணும் அப்படின்னாக்க 2x - 1 அர்த்தம். அந்த மாதிரி இங்கே உறுப்புகள்னால் இங்கே என்ன இருக்குது, இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்க இங்கே 16x இருக்குது, அப்புறம் 3x இருக்குது. அதாவது இங்கே இது 1x அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா இங்கே 16 இந்த 1 கழித்தோம் அப்படின்னாக்க 15x ஆகிடும். இங்கே கடைசியாக இங்கே என்ன இருக்குது, 14. இதை 14x0 சொல்லலாம், இல்லைன்னா 14 மட்டும் கூட சொல்லலாம். இது ஒரு மாறிலி உறுப்பு, கான்ஸ்டன்ட் டேர்ம். அடுத்துதான் இங்கே 9 இருக்குது, இதுவும் கான்ஸ்டன்ட் டேர்ம் தான். இது 2 இங்கே கூட்டணும். இந்த உறுப்புகள் ஒவ்வொன்றும் 0x0 பெருக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, இப்போ இந்த 14 கூட்டினோம் அப்படின்னாக்க 23, அவ்வளவுதான். இங்கே நாம் இங்கே சுருக்கிட்டோம். இதோட விடை என்ன, 3x2 - 15x - 23. இங்கே நம்ம முழுவதுமாக இதை சுருக்கிட்டோம்.